ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா. இப்பொழுதும் சுத்திகரிப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீங்கப்பா. எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி குற்றமற்றதாய் உமக்கு பிரியமான பலியாக கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும், எங்களை அங்கீகரியும். உமக்கே எங்களுடைய ஆவியாத்மா சரீரம் முழுவதையும் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். சொல்லுவோமா, நான் என்னுடைய சரீரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரத்தின் அவயவங்களை என் தேவனுக்கு நீதியின் அவயவங்களாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அப்பா, என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய யோசனைகள் அல்ல. அப்பா, நான் பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அப்பா, என்னுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டவனாய் அப்பா, எனக்கென்று சொல்லி சுய விருப்பத்தின்படி நான் செயல்படாதவனாய் கிறிஸ்துவனுடைய விருப்பத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவனாய் தேவன் என்னை இயக்குகிறவராய் இருக்கட்டும். என்னுடைய அவயவங்கள் எல்லாம் நீதியின் அவயவங்களாக இப்பொழுது நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் விலைக்கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இயேசுவுக்கே சொந்தம். எல்லாரும் சொல்லலாமா, கர்த்தாவே அப்பா, நான் உம்முடைய இரத்தத்தினாலே அப்பா, உம்முடைய இரத்தத்தினாலே நான் விலைக்கிரயமாக வாங்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் எனக்குரியவன் அல்ல. இயேசுவே, நான் உமக்கு சொந்தம். இயேசுவே, நான் உமக்கு சொந்தம். இயேசுவேன் ஆவியாத்மா சரீரம் முழுவதும் உமக்கு சொந்தம் அப்பா. நான் எனக்குரியவன் அல்ல, நான் எனக்குரியவன் அல்ல. I've been bought with a price and the price is the precious blood of Jesus. ஓ, விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கான, என்னுடைய ஆவியாத்மா சரீரத்திற்கான விலைக்கிரயமாக இருக்கிறது. அதை என்னுடைய நேசர் எனக்காக சிந்தி ஓ என்னை விலைக்கிரயமாக அவர் வாங்கி இருக்கிறார். என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறது. நான் என் சரீரத்தை தவறான முறையில் பயன்படுத்தியதோ, அசுத்தமான காரியங்களுக்கு என் சரீரத்தை விட்டு கொடுத்ததையோ இன்று முதல் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்து அந்த தீமையான காரியங்களை என்னை விட்டு என் சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் வெளியேற்றுகிறேன். சொல்லுவோமா, அப்பா, என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறது. அப்பா, கடந்த நாட்கள்ல என் சரீரத்தை தவறான முறையில நான் பயன்படுத்தி இருந்ததற்காக, அசுத்தமான காரியங்களை செய்யும்படி என்னுடைய சரீரத்தை பயன்படுத்தினதற்காக, விட்டு கொடுத்ததற்காக அப்பா, இன்று முதல் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு மன்னிப்பு உண்டாகட்டோ. இயேசுவின் ரத்தத்தினாலே ஓ என்னுடைய பாவங்கள் அறிக்கை பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன். அப்பா, இந்த தீமையான காரியங்களுக்கு என் சரீரத்தை பயன்படுத்தினதற்காக, அந்த தீமையான காரியங்களை ஓ நான் செய்யும்படி என் சரீரத்தை நான் விட்டு கொடுத்ததற்காக நான் தயவாய் அப்பா என்னை மன்னியுங்க. அப்பா, நான் மனம் வருந்துகிறேன். இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிப்பதாக, எல்லா சுத்தங்களையும் எங்களை விட்டு வெளியேற்றுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த எல்லா சரீரத்தின் செயல்பாடுகளையும் பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தத்திற்கு கீழாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரத்தையும் அதன் உறுப்புகளையோ இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆளுகைக்குள்ளாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, சரீரத்தின் எல்லா செயல்பாடுகளையும் பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தத்திற்கு கீழாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்காக பரிந்து பேசுகிறவரே, என்னை சுத்திகரிக்கிறவரே, என்னை பரிசுத்தப்படுத்துகிறவரே, உங்க ஆளுகைக்குள்ளாக என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆளுகை என் மேல் உண்டாகட்டும். என் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருகிறேன். தேவையற்ற எல்லா கிரியைகளும் என்னுடைய ஆவியாத்மா சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. என் சரீரத்தை எல்லா விதத்திலும் பரிசுத்தப்படுத்தி கழுவி சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என்னை இன்னும் ஒரு முறை கூட கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக சொல்லுவோமாக. என் சரீரத்தை எல்லா விதத்திலும் பரிசுத்தப்படுத்தி கழுவி சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆளுகைக்குள்ளாக என்னை முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக ஓ என்னை நான் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி என்னை சுத்திகரிப்பதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நீர் முழுவதுமாய் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் முழு கட்டுப்பாட்டிற்குள் என் முழு சரீரத்தையும் ஒப்படைக்க எனக்கு உதவி செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆலயமாக இந்த சரீரத்தை நீர் முழுசுமா நீங்க நிரப்புங்கப்பா.
நீங்க முழுசுமா நிரப்புங்க. அப்ப உச்சந்திலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா அவயவங்களிலும் ஆவியனுடைய ஆளுகை உண்டாவதாக. ஓ இயேசு கிறிஸ்துவினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளாக என் சரீரம் முழுவதையும் நான் ஒப்படைக்கிறேன். கர்த்தருடைய பலிபீடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். பிதாவே, நீர் எனக்கு இயேசுவின் மூலமாய் தந்த உம்முடைய மகிமைக்கு பாத்திரவானாய் பரிசுத்தவானாய் நடக்க தவிரினதற்காக இயேசுவின் நாமத்திலே என்னை மன்னித்து தயவாய் இரக்கமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்பா கர்த்தரனை தயவாய் மன்னிப்பீராக. நீர் எனக்கு மகிமையை தந்தீரே. இயேசுவின் நாமத்தினால மகிமையை தந்தீரே. அந்த மகிமையை நான் இழந்துட்டேன் அப்பா. நிறைய நேரங்களில் அந்த மகிமையை மறந்து போன மனிதனான இருந்துட்டேன் அப்பா. அதனால உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன். இப்பொழுது என்னை தயவாய் கர்த்தர் மன்னிப்பீராக. என்னை ஒருமுறை கூட என்னுடைய தவறுதலுக்காக மீறுதல்களுக்காக என்னை மன்னித்து என்னை ஒருமுறை கூட பரிசுத்தமாக்கி அப்பா உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. பிதாவே, நீரின்றி என்னை இயேசுவின் நாமத்தில் சுத்திகரித்து எல்லா நீதியும் நீங்க அப்பா என்னை கழுவி சுத்தமாக்கி உம்முடைய வார்த்தையினாலும் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலும் கழுவும்படி வேண்டுகிறேன். நீர் என்னை இயேசுவின் நாமத்தில் சுத்திகரிங்கப்பா. எல்லா நீதியும் என்னை விட்டு வெளியேறுவதாக. என்னை கழுவி சுத்தமாக்குங்க. உம்முடைய வார்த்தையும் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் என்னை கழுவட்டும் அப்பா. அப்பா அப்பா இந்த நாளிலே எல்லா விதமான அநீதி எங்களை விட்டு நீங்கட்டோ. ஓ நீங்க விரும்புகிறதான நீதி இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்ட நீதியை மாத்திரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமே ஒழிய எல்லா தேவையில்லாத அநீதியான கிரியைகள் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்க கர்த்தாவே, கிறிஸ்து உடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் இயேசு பிழைத்திருக்கிறார். ஓ இந்த நாட்களிலே நான் மாம்சத்தில் உயிரோடு இருக்கிறதே போல இருந்தாலும் உண்மையாலுமே எனக்குள்ளாக இயேசப்பா நீங்க தான் ஆளுகை செய்யறீங்க. இயேசப்பா நீங்க தான் எனக்குள்ள இருந்து வாழ்றீங்க. நான் என் விருப்பத்திற்கு மரித்தவனாகி என் சுயத்திற்கு மரித்தவனாகி ஓ என்னை நானே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா ஓ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பற்றி ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு எவ்விதத்திலும் நான் உலகத்தின் மாயையிலோ அசுத்தத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க எனக்கு இயேசுவின் நாமத்தில் உதவி செய்வீராக. ஆமேன். என் விசுவாசத்தை ஒருபோதும் நான் இழந்து விடக்கூடாதப்பா. உலகத்தின் மாயை என்னை விட்டு வெளியேறட்டோ. உலகத்தின் மாயை என்னை விட்டு வெளியேறட்டோ. அசுத்தங்கள் என்னை விட்டு வெளியேறட்டோ. தேவனுக்கு பிரியமற்ற கிரியைகள் என்னை விட்டு வெளியேறுவதாக. எந்த அசுத்தத்திலும் எந்த மாயையிலும் என் கண்கள் சிக்கிக்கொள்ள கூடாது. எந்த மாயையிலும் என்னுடைய மூளைப்பகுதி சிக்கிக்கொள்ள கூடாது. எந்த மாயையிலும் என்னுடைய இருதயம் சிக்கிக்கொள்ள கூடாதப்பா. அந்த இந்த உலகத்தினுடைய அழிந்து போகிற மாலை மாயைகளிலிருந்து கர்த்தரங்களுக்கு ஒரு விடுதலையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்னது என்று பகுத்தறியத்தக்க என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாதப்பா. நான் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் எனக்குள்ளே இருக்கக்கூடாதப்பா. தேவனுடைய சித்தத்தை அறிகிறதான ஒரு சிந்தை எங்களுக்கு தாங்க அப்பா. எங்களுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். லார்ட், லெட் தேர் பி எ ரினியூவல் ஆஃப் அவர் மைண்ட் லார்ட். எங்களுடைய சிந்தை புதிதாக்கப்படட்டும் அப்பாக. எங்கள் மனம் புதிதாக்கப்படட்டும் அப்பாக. கர்த்தருடைய சித்தத்தை எல்லா பகுதிகளிலும் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஊழியத்தில் எங்கள் பொருளாதாரத்தில் எங்கள் தொழிலில் எதிர்காலங்களிலே படிப்பிலே இப்படி எல்லா காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தை அப்பா புரிந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இந்த உலகத்தினுடைய மாயிகளிலிருந்தும் வேஷங்களிலிருந்தும் கர்த்தர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. பிதாவே என்னை முழுவதுமாய் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சேவைக்காய் என்னை இயேசுவின் நாமத்தில் எடுத்து
எடுத்து நிறுத்துவீராக. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய சேவைக்காக எங்களை எடுத்து நிறுத்துங்க. அப்பா அப்பா உம்முடைய நாமம் தரித்ததான் உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின் படி அல்ல, உம்முடைய ராஜ்யத்திற்காக உம்முடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக எழும்பி நின்று கத்தாவே உம்முடைய சேவையை செய்ய கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பிதாவாகிய தேவனே, என்னை உம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் தாங்கி கரைபடாதவனாய் குற்றமற்றவனாய் பழுதற்ற பலியாக என்னை உமக்கு பிரியமான பலியாக இயேசுவின் நாமத்தில் உருமாற்றுவீராக. ஆமென். அப்பா அப்பா நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குங்க. கரைபடாதவனாய் குற்றமற்றவனாய் பழுதற்ற பலியாக பிரியமான பலியாக இயேசுவின் நாமத்தினாலே என்னை உருவாக்குங்க. ஆவியானவரே, தேவனுக்கு பிரியமான பலியாக என்னை உருவாக்குவீராக. என்னிடத்துல காணப்படுகிறதான தேவனுக்கு பிரியமற்ற கிரியைகள் வெளியேற்றப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பழுதற்ற பலியாக, பிரியமான பலியாக, குற்றமற்ற பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஓ ஜீசஸ், ஓ ரஷா தபௌரா ரெனமே டோரகபாஷலேட்டே, தேங்க்யூ ஜீசஸ். அடுத்ததாக சொல்ல போகிறோம், கத்தாவே உமக்கு பிரியமற்ற காரியங்களை என்னை விட்டு வெளியேற்றுங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? என்னுடைய வாழ்க்கையை விட்டு இச்சை, துன்மார்க்கம், துர்க்குணம், அசுத்தம், வேசித்தன பாவங்கள், ஒழுக்கம் இல்லாமை, பரிசுத்தமற்ற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியேற்றுகிறேன். சொல்லலாமா, தேவனுக்கு பிரியமில்லாத இச்சை, எல்லா விதமான துன்மார்க்கங்கள், துர்க்குணங்கள், அசுத்தங்கள், வேசித்தன பாவங்கள், ஒழுக்கம் இல்லாமைகள், பரிசுத்தமற்ற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக. என்னை திரும்ப திரும்ப இந்த இவ்விதமான பாவங்களிலே, இச்சையான பாவங்களிலே, துன்மார்க்க கிரியைகளிலே விழச் செய்கிறதான எல்லா விதமான பிசாசனுடைய கிரியைகளும், பாவத்தின் அடிமைத்தனங்களும், பாவத்தின் வல்லமைகளோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறுவதாக. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அப்பா, பாவத்தின் வல்லமை எங்களை விட்டு வெளியேறட்டும். அப்பா, பாவத்தின் வல்லமை எங்களை விட்டு வெளியேறுவதாக. தி ஓவர் பவரிங், ஓ தி ஓவர் பவரிங் பவர் ஆஃப் சின், லெட் இட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் our lives. The power of sin, பாவத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நம்மளை விட்டு வெளியேறணும். அதற்கு மேலாக, ஓ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆகையினால இந்த ஆளுகைக்கு நம்ம உட்படுத்தும் பொழுது இந்த பாவம் நம்மை அதிகாரப்படுத்துவது இல்லை, பாவம் நம்மளை ஓவர் பவர் பண்ண போறது இல்லை, நம்மை மேற்கொள்வது இல்லை. ஆகையினால் இந்த நாளில் சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோப்பா, ஓ இந்த விதமான பாவங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, பாவம் எங்களை மேற்கொள்ள நினைக்கிறதான இந்த வல்லமைகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக. சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாந்திரீகம், சூனியம், ஏவல் மற்றும் பிசாசுக்குரிய எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறேன். அப்பா, என் வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க சந்ததியின் மூலமாய் வந்திருக்கிறதான எல்லா மாந்திரீகங்கள், எல்லா சூனியங்கள், ஏவல்கள், இந்த நிறைய நேரங்கள் இந்த ஜோசியம், கைரேக பாக்குறது, அப்புறம் குறி சொல்றது, இது எல்லாமே தான், இது எல்லாவற்றையும் சொல்லுவோம். இவற்றினால எங்களுக்குள்ள வந்த எல்லா கிரியைகளையோ இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு நாங்கள் வெளியேற்றுகிறோம். எல்லா விதமான அசுத்த வல்லமைகளினாலே, இந்த அமானுஷ்ய கிரியைகளினாலே எங்களுக்குள்ள நுழைந்திருக்கிறதான எல்லா பிசாசின் தந்திரங்களோ, குறி சொல்லுகிற வல்லமைகளினாலே, மறைவாய் இருந்து பிசாசினாலே சொல்லப்படுகிறதான கிரியைகளினாலே எங்களுக்குள்ள நுழைந்திருக்கிற அசுத்தங்கள், பாவத்தின் அடிமைத்தனங்கள், பிசாசின் கிரியைகள், வல்லமையுடைய நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக. என்னுடைய வாழ்க்கையை விட்டு தேவனற்ற ஆத்தும பிணைப்புகளை, பரிசுத்தமற்ற உறவுகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறேன். சொல்லலாமா? அப்பா, எங்களுடைய ஆத்மா உமோடு பிணைக்கப்பட்டிருக்கணும். அப்பா, கணவன் மனைவி கூட கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, நம்முடைய சகோதர சகோதரிகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, நம்முடைய ஆத்மா இயேசுவோடு மாத்திரம்தான் பிணைக்கப்பட்டிருக்கணும். ஆகையினால இந்த நாளில சொல்லுவோம், கர்த்தாவே என்னுடைய ஆத்மா தனிப்பட்ட விதத்துல உமோடு பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஓ, என்னுடைய ஆத்மா உமோடு பின்னி பிணைஞ்சிருக்கணும். அப்பா, ஓ பரிசுத்தமற்ற எல்லா உறவுகள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கலாம், சொந்தக்காரங்கன்ற பேர்ல தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகள் இருக்கலாம், நண்பர்கள்ன்ற பேர்ல வொர்க் பிளேஸ்ல இருக்கலாம், அப்பா எங்களுடைய, அப்பா எங்களுக்கு தெரிந்த வட்டாரங்களில் இருக்கலாம், அப்பா எங்களுக்கு வீட்டினுடைய அருகாமையில் எங்களுடைய நெய்பர்ஸ் இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத இந்த உறவுகள், பரிசுத்தமற்ற உறவுகள், தேவ சித்தத்தை விட்டு எங்களை விலக செய்கிற உறவுகள், தேவனுடைய சித்தத்தை விட்டு விலக செய்கிற உறவுகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு வெளியேறுவார்கள் ஆக. ரொம்ப முக்கியமாக இந்த வாலிப பிள்ளைகள இந்த நாட்களிலே தீமையான ஆத்ம பிணைப்புகளில்
இச்சைகளிலேயே, மாயையான இச்சைகளிலேயே ஆத்தும பிணைப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறதான எல்லா கிரியைகளையோ எங்களை விட்டு, எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றுகிறோம். என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெறுப்பு, கோபம், மூர்க்கம், பழிவாங்குதல், எதிர்ப்பு, மன்னிக்க முடியாமை, கசப்பு ஆகியவற்றை இயேசுவின் நாமத்தில் நான் வெளியேற்றுகிறேன். சொல்லலாமா, கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெறுப்பு வெளியேறட்டுவப்பா, கோபங்கள் எல்லாம் ஷார்ட் டெம்பர் வெளியேறட்டுவப்பா, எல்லா மூர்க்கங்கள் வெளியேறட்டும் அப்பா, அப்பா பழி வாங்குதல் வெளியேறட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் பழி வாங்குகிறவர் நீங்கள் தான் வசனம் சொல்லுது, ஆனால் நாங்கள் நிறைய நேரங்களில் பழி வாங்குகிற எண்ணமுடையவர்களாக இருக்கிறோமே. இது உமக்கு பிரியமில்லாத எண்ணமாக இருக்கிறது. இது எங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஓ, நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கணும் ஏசப்பா. நீர் எங்களை மன்னித்தது போல நாங்கள் எல்லாரையும் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா விதமான கசப்பு எங்களை விட்டு வெளியேறுவதாக சொல்லுங்க. எல்லா விதமான கசப்பு எங்களை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என்னை காய முதல் படி இதுதான். இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன். என்னை தவறாய் நடத்தி என்னை வேதனைப்படுத்தினவர்கள், என்னுடைய இருதயத்தை நோகடித்தவர்கள், என்னை காயப்படுத்தினவர்கள், என்னை ஹராஸ் பண்ணவங்க, என்னை அபியூஸ் பண்ணவங்க, வார்த்தையினாலே என்னை வெர்பல் அபியூஸ் பண்ணவங்க, இப்படி யாராக இருந்தாலோ அவங்கள நான் மன்னிக்கிறேன். என்னை புறக்கணிச்சவங்களை நான் இயேசுவின் நாமத்தினால நான் மன்னிக்கிறேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டிரே, எனக்காக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டிரே, ஆகையினாலே நான் இப்பொழுது உம்மால அங்கீகரிக்கப்படுகிறேன். சொல்லலாமாக, Lord, I am accepted by you, Lord Jesus. Yesuve ummara naan yetrukollapadugire, aginale ennai purakkanithavargal, ennai thavaran nadathinavargal, ennai kai vittavargal, ennai kaayapaduthinavargal, ennai yemaatinavargal ellarum Yesuvin naamathinale naan mannikiren. Enudaiya vaalkaiye vittu ella vidhamana bodhai porutkal mattum ennai katti veithirukkira ella adimai thanangalaiyo Yesuvin naamathile veliyetrukiren. Ella vidhamana phone addictions veliyeratto, thevaillada palakka valakkangalukku irukkiradana addictions veliyeratto, தேவையற்ற குணங்கள், ஓ எல்லா விதமான இந்த அடிமைத்தன குணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு, எங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை விட்டு எல்லா பெருமை, மேட்டிமை, முரட்டாட்டம், மாயை, கர்வம், கீழ்ப்படியாமை மற்றும் திமிர்வாத குணத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியேற்றுகிறேன். சொல்லலாமாக, எல்லா விதமான பெருமையும், மேட்டிமையும், முரட்டாட்டமோ, மாயையும், கர்வமோ, கீழ்ப்படியாமையும் மற்றும் திமிர்வாத குணத்தை ஏற்படுத்துகிறதான எல்லா கிரியைகளோ இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக சொல்லுவோமா? சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறட்டோப்பா. என்னுடைய வாழ்க்கையை விட்டு எல்லா விதமான மேட்டிமையும் பெருமையும் வெளியேறட்டோ, எல்லா விதமான மாயையும் கர்வமும் வெளியேறட்டும், எல்லா விதமான திமிர்வாத கிரியைகள் வெளியேறுவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு விரிய பிரியமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையை விட்டு எல்லா பொறாமை, எரிச்சல் ஆகியவற்றை இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறேன். எல்லா விதமான பொறாமையும் எரிச்சலும் எங்களை விட்டு வெளியேறுவதாக, எல்லா விதமான பொறாமையும் எரிச்சலும் எங்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ தேவனுக்கு பிரியமானவர்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோப்பா. எல்லா விதமான எரிச்சலின் குணங்கள் வெளியேறுவதாக, பொறாமைகள் வெளியேறுவதாக. எங்களை அறியாமலே அப்பப்போ அப்பா எங்க சிந்தைக்குள்ளாக வருகிற இந்த பொறாமையின் எண்ணங்கள் வெளியேறுவதாக. என்னுடைய வாழ்க்கையை விட்டு எல்லா பயத்தையும், அவிசுவாசத்தையும், சந்தேகத்தையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறேன். கமான் கமான், இது நம்ம கண்டிப்பா வெளியேற்ற வேண்டிய ஒரு அசுத்த கிரிய. சொல்லுங்க அப்பா, எல்லா பயம் என்னை விட்டு வெளியேறட்டும் அப்பா. பயப்படுகிறவர்கள், அந்த அவிசுவாசிகள் தள்ளப்படுவார்கள் வல்லவர்.
கொடுக்கிறவர். ஆகையினாலே நாங்கள் பயப்பட போவது இல்லை. நான் எங்களிடத்தில் காணப்படுகிற அவிசுவாசங்கள் வெளியேற போகிறது, சந்தேகங்கள் எங்களிடத்தில் எழப்போவது இல்லை. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை விட்டு எல்லா சுயநலத்தையும் சுய விருப்பத்தையோ சுய பரிதாபத்தையும் சுய வெறுப்பையோ சுய மேன்மையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறேன் சொல்லலாமா? அப்பாக எல்லா சுயநலங்கள் வெளியேறுவதாக. சுயநலமாய் நான் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், சுயநலமாய் நான் எடுக்கக்கூடியதான சிந்தனைகள் யோசனைகள் எல்லாம் வெளியேறட்டோ. சுய விருப்பங்கள், ஏனென்று சொன்னால் என்னை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேனே. ஆகையினால் இந்த நாட்களில் எங்களுடைய விருப்பம் எது வேண்டாம். எத்தனை பேரால் உண்மையாக சொல்ல முடியும், இந்த காலை வெளியில சொல்லுவோப்பா, என்னுடைய விருப்பம் வேண்டாம்ப்பாக, உம்முடைய விருப்பம் வேண்டும், உம்முடைய விருப்பம் மாத்திரம் நடக்கட்டும் அப்பாக, அப்பா உம்முடைய விருப்பம் நடக்கட்டும், சுய பரிதாபம் எனக்கு வேண்டாண்டவரே, இந்த செல்ஃப் பிட்டி வேண்டாம்ப்பாக, சுய வெறுப்பு வேண்டாம்ப்பாக, என்னை நானே அப்பா வெறுக்கிறதான இந்த வெறுப்பு வேண்டாம். நீங்கள் என்னை நேசிக்கும் போது நான் என்னை நானே நான் ஏன் வெறுக்க வேண்டும்? நீர் என்னை நேசிக்கிறீரே. ஆகையினால் இந்த நாளில் இந்த சுய வெறுப்பு சுய மேன்மையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை விட்டு எல்லா தேவனற்ற எண்ணங்களையும் நம்பிக்கையற்ற முறைமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றுகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு என்னை விட்டு வெளியேறுவதாக. நம்பிக்கையை நம்பிக்கை முறைகள் எல்லா விதமான ஈவில் பிலீஃப் சிஸ்டம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. தேவன் இருக்கிறாரா இல்லையான்ற சந்தேகம், கர்த்தர் கிரியை செய்ய முடியுமா முடியாதாங்கிறதான சந்தேகம், கர்த்தர் உண்மை உள்ளவரா இல்லாதவரான்ற சந்தேகம், இப்படி அநேக சந்தேகங்கள் அநேக விஷயங்கள் மூலமா நம்ம உலகத்தில் பார்க்கிற பழகுகிற பேசுகிற அநேக காரியங்கள் மூலமாக சந்தேகத்தை ஏற்படுத்துகிற நிறைய பிலீஃப் சிஸ்டம் நிறைய நம்பிக்கை முறைமைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக திணிக்கப்படுகிறது. முற்பிதாக்களோ செய்த தேவனுக்கு பிரியமில்லாத உடன்படிக்கைகளையும் பொருத்தனைகளையோ நேர்த்தி கடன்களையோ என்னுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுகின்றேன் சொல்லுவோமாக. எல்லா விதமான முற்பிதாக்கள் மூலமாய் செய்ததான பிரியமில்லாத உடன்படிக்கைகள் எல்லா விதமான பொருத்தனைகள் நேர்த்தி கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறுவதாக. தேவனுக்கு பிரியமில்லாத இந்த கிரியைகள் வெளியேறுவதாக. உடன்படிக்கைகள் வெளியேறட்டும் அப்பா. அப்பா ரத்தத்தினாலே இயேசுவின் ரத்தத்தினாலே ஆகிய புதிய உடன்படிக்கை மாத்திரம் தான் எங்கள் வாழ்க்கையில் இருக்கணுமே ஒழிய மற்ற எல்லா உடன்படிக்கைகளையும் உடைச்சு போட்டுருங்க அப்பா. அப்பாக மற்ற எல்லா உடன்படிக்கைகளும் உடைக்கப்படட்டும் அப்பாக. இயேசுவின் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, ஓ த நியூ கவனன்ட், இயேசுவின் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை மாத்திரம்தான் எங்களுடைய உடன்படிக்கை, அதுவே எங்களுடைய நம்பிக்கை, அதுவே எங்களுடைய நம்பிக்கை. ஆகையினால் அந்த உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிறோம். எல்லா பொருத்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு நாங்கள் வெளியேற்றுகிறோம். ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. அடுத்ததாக நம்முடைய விசுவாசத்தை நம்ம உறுதிப்படுத்துவோம். நம்முடைய விசுவாச கர்த்தருடைய வசனத்தினால நம்ம உறுதிப்படுத்த போகிறோம். இது ஏதோ சாதாரண விசுவாச அறிக்கை கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சும்மா அந்த வசனத்தை மாத்திரம் படிப்பாங்க, விசுவாசமே இல்லாமல் சும்மா விசுவாச அறிக்கை பண்ணுறவங்க நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நாட்களில் அப்படி இல்லை. நம்மளுடைய இருதயத்தில் ஒரு நிச்சயம் உண்டு. நாம் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிறோம், அது நிச்சயமாய் நிலை வரப்படும் என்கிறதான ஒரு நம்பிக்கை உண்டு. காரணம் இது நம்முடைய சுயத்தின் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணலை, நம்முடைய நீதியின் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு இந்த ஜபத்தை ஏறெடுக்கலை. கர்த்தருடைய மிகுந்த கிருபையின்படி அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி இந்த நாளில் நாம் ஜபிக்கிறோம். ஆகையினாலே நம்ம எல்லாரும் இந்த வசனங்களை வெறுமனே நம்ம அறிக்கை செய்யாமல் நம்ம உண்மையாலுமே ஒரு விசுவாசத்தை அது நம்முடைய இருதயத்தில் நிறைவாய் பெற்ற மனிதர்களாக நம்ம ஜபமாக ஏறெடுக்கலாமா? ஏசாயா 54:17 எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நான் குற்றப்படுத்துவேன். இது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய என்னுடைய சுதந்திரமும் என் தேவனால் உண்டான என்னுடைய நீதியுமாயிருக்கிறது. கர்த்தர் எனக்கு கொடுத்ததான நீதி அப்பாக. அப்பா எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகிறதற்காக ஸ்தோத்திர. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நாங்கள் குற்றப்படுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு ஜோமனுங்க. எங்களுக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிற நாவுகள் எழும்புகிறதப்பா. எங்களை குறை சாற்றுகிறதான அப்பா நாவுகள் எழும்புகிறது. நீதிமானாய் நீங்கள்
எங்களை மாற்றியிருக்க, எங்களை அப்பா அநீதியாய் குற்றம் சாட்டுகிற நாவுகள் எவை ஓ எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த நாவுகள் எல்லாம் வெட்டப்படுவதாக, எங்களை குற்றம் சாட்டுகிற அந்த நாவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சொல்வோம் ஏசாயா 54:14 நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவது இல்லை சொல்லலாமா கர்த்தாவே. உம்முடைய நீதி ஓ நீதி என்னை ஸ்திரப்படுத்துற லார்ட், லெட் யுவர் ரைச்சஸ்னஸ் ஸ்ட்ரெங்தன் மீ ஃபாதர். ஓ உம்முடைய நீதி என்னை ஓ ஸ்திரப்படுத்துவதாக, கொடுமை என்னுடைய எல்லை விட்டு வெளியேறட்டோ, என் குடும்பத்தை விட்டு, என் சந்ததியை விட்டு, என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. பயம் எனக்கு இல்லை, திகில் எனக்கு இல்லை, காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை நான் தரித்திருக்கிறேன். 2 Corinthians 10:4 என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது சொல்லுவோமா. அப்பா என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, ஓ நான் மாம்சத்துக்குரிய மனிதனை போல இரத்தத்தோடும் சரீரத்தோடும் நான் சண்டை போடுறதுக்காக இல்லப்பா, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. ஓ இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலோ இயேசுவின் நாமத்தினாலோ நான் இந்த நாளிலே பிசாசுடைய சகல எல்லா விதமான அரண்களையும் நான் நிர்மூலமாக்குகிறேன். ஓ எபேசியர் 6:16 பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவனாய் நான் நிற்பேன் சொல்லலாமா கர்த்தாவே. நான் இந்த நாட்களிலே சத்ருவனுடைய எல்லா சந்தேகங்களை இயேசுவின் நாமத்தினாலே மறுக்கிறேன். எனக்கு விரோதமாய் அவன் எழுப்புகிறதான எல்லா சந்தேகங்கள், எல்லா விதமான குழப்பங்கள், எல்லா விதமான கலக்கங்கள், எல்லா பயங்கள், எல்லா விதமான பிரிவினைகள் இவையெல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வெளியேற்றி அவனுக்கு எதிராக அவன் எய்கிறதான எல்லா தீமையான அம்புகளுக்கு எதிராக நான் இந்த நாளிலே விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிற்பேன். ஓ ஹல்லேலூயா. எபேசியர் 6:17 இரட்சணம் என்னும் தலைச்சீராவியும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்கிறேன். ஓ இரட்சணம் என்னும் தலைச்சீராவியோ தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு சத்ருவை நான் மேற்கொள்கிறேன். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆகையினாலே எல்லா சாபத்தின் வல்லமைகள் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக, என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக, என்னுடைய சந்ததியை விட்டு வெளியேறுவதாக. ஓ கிறிஸ்து எனக்காக நீர் சாபமானீரே, ஆகையினால் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற எல்லா சாபங்களையும் இயேசுவின் நாமத்தில் வெட்டி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வெட்டி போடுகிறே. கர்த்தரனை எல்லா சாபத்திற்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீரே. இயேசுவே உமக்கு நன்றி. 1 John 4:4 நான் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தேன், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறீர். கர்த்தாவே இந்த நாளிலே அப்பா ஜெயத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன். அப்பா உலகத்தில் இருக்கிறவனிலோ என்னில் இருக்கிற என் இயேசு நீர் பெரியவர். என்னை பரிசுத்த ஆலயமாய் மாற்றி எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நீர் பெரியவராயிருக்கிறீர். ஆகையினால் உலகத்தின் கிரியைகள் அசுத்த வல்லமைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கட்ட தருகிற தேவனாக இருக்கிறீங்க. எபேசியர் 6:14-17 சத்தியம் என்னும் கச்சை என்னுடைய அறையில் கட்டினவனாகி நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவனாகி சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவனாகி பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவனாயும் நான் நின்றிருப்பேன். இரட்சணம் என்னும் தலைச்சீராவியோ தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுவேன். அப்பா நான் இந்த நாளில் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிறேன். நான் யுத்தத்திற்கு தகுதியானவனாக நான் எழும்பி நிற்கிறேன். கமான் கமான் எல்லாரும் சொல்லலாமா. வருகிற நாட்களிலேயே, அடுத்த வருகிற நாட்களிலே நாம் யுத்தம் செய்யணும்னா சர்வாயுத வர்க்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சர்வாயுத வர்க்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லுவோமா. அப்பா நீங்க எனக்காக கொடுத்திருக்கிறதான இந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ளுகிறேன். இதனால் அப்பா நான் என் நேரமோ அப்பா யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிறவனா என்னை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்ரம். 1:13 இருளின் அதிகாரத்தின் என்று என்னை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவே உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லலாமா. கர்த்தாவே இருளின் ஆதிக்கங்களிலிருந்து இதுவின் இருளின் அதிகாரங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை சேர்த்து கொண்டீரே. ரைட் நவ் லார்ட் வி கம் பிஃபோர் யுவர் த்ரோன். அப்பா அப்பா உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக பணிந்து நாங்கள் சொல்லுகிறோம். எங்களை இருளிலிருந்து விடுதலையாக்கினீரே அப்பா. எங்களை பற்றி பிடிக்கிறதான எத்தனையோ தாக்கங்கள் இருந்து
இருக்கிறதே. எங்களை பற்றி பிடிக்கிறதான எத்தனையோ சங்கிலிகளும் கயிறுகளும் எங்களை பின்னுக்கு இழுக்கிறதே. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்க சிங்காசனத்துக்கு முன்னதாக மண்டியிட்டு அப்பா இந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து ஒரு விடுதலை ஆக்கினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேரால உண்மையா சொல்ல முடியும் சொல்லுங்க. ஏசப்பா, ரைட் நவ் லார்ட் வி தேங்க் யூ ஃபார் யூ ஹேவ் டெலிவர்ட் அஸ் ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். இருளின் ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. லூக்கா 10:19 படி, இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவோ சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவோ எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. சொல்லுங்க அப்பா, ஏசப்பா இந்த நாளிலே சர்ப்பங்களும் தேள்களோ இவற்றினுடைய பெயர்களிலே எங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிசாசனுடைய எல்லா வல்லமைகளோ இயேசுவின் நாமத்தினாலே நான் மேற்கொள்ளுகிறேன். அவை ஒன்றும் எங்களை சேதப்படுத்துவது இல்லை. விஷத்தன்மையுள்ள இவைகளுடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாக. ஆகையினால எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து வெளியேற்றுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, இது பயம் என்றது ஒரு அசுத்த ஆவி. இது நிறைய விசுவாசிகளுடைய இருதயத்தில் தங்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய நேரங்களில் சரீரத்தை குறிச்சதான பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம், பொருளாதாரத்தை குறிச்ச பயம், இப்படி அநேக பயங்கள். ஆகையினாலே நம்ம தைரியமா சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே இந்த பயமுள்ள ஆவி என்னை விட்டு வெளியேறுவதாக. ஏனென்று சொன்னால் பயமுள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அதை நான் இயேசுவின் நாமத்தினாலே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நான் பெற்றுக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எபேசியர் 1:3 படி, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லலாமா அதாவே, என்னை அப்பா எல்லா விதமான அப்பா ஆவிக்குரிய நன்மைகளினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உன்னதங்களில் என்னை உமோடு கூட அமர செய்திருக்கிறீரே. ரைட் நவ் லார்ட், ஐ கம் பிஃபோர் யோர் த்ரோன் லார்ட், இட்ஸ் பிகாஸ் யூ ஹாவ் மேட் அஸ் சிட் அலாங் வித் யூ. ஓ அப்பா, ஹெவன்லி பிளேசஸ், ஆண்டவரே இந்த உயர்வான இடங்களிலே உன்னதங்களிலே என்னை உமோடு கூட அமர செய்திருக்கிறீரே, ஆசீர்வாதங்களினால நிரப்பி இருக்கிறீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. ஏசாய் 53:5 என்னுடைய நிமித்தம் அவர் காயப்பட்டு என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசுவின் மேல் வந்தது, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிறேன். கமான் 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 சொல்லுங்க. அப்பா நீர் என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர், இயேசுவின் தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டு. அப்பா எங்கள் ஆத்மாவில் இருக்கிற காயங்கள் இயேசுவின் தழும்புகளால் சரி செய்யப்படட்டும், எங்கள் சரீரத்தில் இருக்கிறதான பலவீனங்கள் இயேசுவின் தழும்புகளினாலே சரி செய்யப்படுவதாக. எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே, எல்லா விதமான மீறுதல்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே, எங்களுக்காக நீர் சாபம் ஆனீரே, எங்களுக்காக நீர் காயப்பட்டீரே, எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீரே, எங்களுடைய ஆக்கினியை நீர் சுமந்தீரே இயேசுவே. லார்ட் ரைட் நவ் லார்ட் வி ஃபாலோ டு யுவர் ஃபீட், உம்முடைய பாதத்திலே பணிந்து கொள்ளுகிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, முடிந்தால் நீங்க இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு சொல்லுங்க. லார்ட் ரைட் நவ் லார்ட் லார்ட் வி ஃபாலோ டு யுவர் ஃபீட் லார்ட் லார்ட் யூ டிசர்வ் ஆல் க்ளோரி, உமக்கு எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உங்க பாதத்துக்கு முன்னாடி நாங்கள் மண்டியிடுறோம்ப்பா. அப்பா நீங்க எங்களுக்காக எத்தனையோ பாடுகளை ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்குரிய ஆக்கின தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொண்டீரே அப்பா. அப்பா உம்முடைய தழும்புகளால எங்களுக்கு சுகம் உண்டு, அந்த சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றோம்ப்பா, அந்த சுகத்தை எங்க ஆத்மாவில பெற்றுக்கொள்றோம். நாங்கள் இப்படி காயப்பட்டவர்களாக இருக்கிறது உம்முடைய சித்தம் அல்ல, நாங்கள் இப்படி ஒடுங்கினவர்களாக ஒடுங்கின ஆவையுடையவர்களாக இருக்கிறது உம்முடைய விருப்பம் அல்ல. ரைட் நவ் லார்ட் ஜீசஸ் வி ஃபாலோ டு யுவர் ஃபீட் வி ஃபாலோ டு யுவர் ஃபீட் லார்ட் Lord, we lay our crowns down. எங்களுடைய கிரீடங்களை கலட்டி வைக்கிறோம், எங்களுடைய மேன்மைகளை கலட்டி வைக்கிறோம். இயேசுப்பா நீர் எங்களுக்காக இந்த ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டீரே, அதனால உம்முடைய நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், உம்முடைய நீதியை நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலே இயேசுவின் தழும்புகளாலே எங்களுடைய ஆத்மாவில சுகம் உண்டாகட்டும். ஆத்மாவில காணப்படுகிற காயங்கள் கீறல்கள் எல்லா விதமான ரணங்களோ ஆத்மாவில காயப்படுகிறதான ஓ மீட்கப்பட முடியாத எல்லா விதமான கிரியைகளோ இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளால சுகமடைவதாக. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது எங்களுடைய ஆத்மா வாழ்வது போல் நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகையினால் எங்களுடைய ஆத்மாவிலே இயேசுவின் தழும்புகளால சுகம் உண்டாவதாக. ரைட் நவ் லார்ட் ஜீசஸ் ஓ ரபா ஷகெடெரெபெடோ ரஹஷெடெலமௌடரஹந்தே. ஓ அப்பா இந்த நாளிலே ஒரு சுகம் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் 49:8 என் கரம் என் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கிறது, என் தகப்பன்
தகப்பனுடைய புத்திரர் என்மேன்முன் பணிவார்கள். நான் இந்த நாளிலே சத்ருவை அவனுடைய பிடரியினை பிடித்து அவனுடைய எல்லைகளை விட்டு என்னுடைய எல்லைகளை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். என்னுடைய எல்லைகளை விட்டு நான் வெளியேற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதம் 23:5-6 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரோ. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க பாகா, கர்த்தாவே எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவரே, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறவரே. பரிசு தாவியனுடைய இந்த நிரம்பி வழிகிற அனுபவத்தை வாஞ்சித்து ஜெபிக்கலாக. லார்ட், வி வாண்ட் டு மூவ் இன் திஸ் ஓவர் ஃப்ளோ ஆஃப் யுவர் அனாயிண்டிங் லார்ட். உம்முடைய அபிஷேகத்தினுடைய அப்பா இந்த நிரம்பி வழிகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டோ. வெறுமனே நிரப்பப்பட்டவர்கள் அல்ல, நிரம்பி வழிந்து மற்றவர்களை பற்றி பிடிக்கிற அபிஷேகம் எங்கள் மேல் இந்த நாளிலே ஊற்றப்படுவதாக. ஓ, நான் போதிக்கவும் உபதேசிக்கவும் சுகப்படுத்தவும் பேய்களை விரட்டவும் இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். ஓ, தைரியமாக அறிக்கை பண்ணுங்க. ஓ, போதிக்கணும், உபதேசிக்கணும், நான் சுகப்படுத்தணும், சத்துருக்கின் வல்லமைகளை விரட்டணும், இயேசுவின் நாமத்தில் நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். ரோமர் 5:17 ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிற நான் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆடுகை செய்வேன் என்பது அதிக நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிறதான அந்த ஜீவன், அந்த பரிபூரண ஜீவன், அதை நான் இந்த நாளில் பெற்றுக்கொண்டு ஆளுகை செய்கிற மனுஷனாய் ஆவியிலே நான் இப்பொழுது எழும்புகிறேன். ஓ, கர்த்தருக்காக காத்திருக்கிற நாங்கள் இப்பொழுது எழும்புகிறோம். ஓ, கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புகிறோம். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஓ, யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இயேசுவே, நீரோ எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூரணப்படவும் வந்தீரே. அந்த பரிபூரண ஜீவன் எனக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. கமான் கமான், claim it right now. இயேசுவின் நாமத்தினாலே அதை சுதந்திரம் பாராட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்பா, உம்முடைய நாமத்தினாலே, உம்மாலே எனக்கு உண்டாகன அந்த பரிபூரண ஜீவன் என் மேல் உண்டாவதாக, என் மேல் உண்டாவதாக, என் மேல் உண்டாவதாக. 1 John 1:7 நீர் ஒளியில் இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. சொல்லலாமா? கர்த்தாவே, நீர் ஒளியில் இருக்கிறது போல நாங்களும் ஒளியில் இருக்கணும். அப்பா, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த நாட்களில் சபைக்குள்ளாக குடும்பங்களுக்குள்ளாக சத்ருவினால் அனுப்பப்பட்டிருக்கிறதான எல்லா பிரிவினைகளும் வெளியேறுவதாக. இந்த பிரிவினை இருளின் ராஜ்யங்களிலிருந்து வருகிறதாக இருக்கிறது. ஓ, ஆகினால் இப்போ நம்ம சொல்ல போகிற விசுவாசத்தோட, அப்பா, நானோ என்னுடைய குடும்பமோ எங்கள் சபை குடும்பங்களுக்குள்ளாகவோ அப்பா ஒளிதான், கர்த்தருடைய வெளிச்சம் இருக்க வேண்டுமே ஒளிய. இந்த பிரிவினையை ஏற்படுத்துகிறதான அசுத்த கிரியைகள், இருளின் கிரியைகள் வெளியேறுவதாக. அப்பா, உம்முடைய வெளிச்சம் இருக்கும்போது நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போமே. அந்த ஐக்கியத்தை நாங்கள் நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரியுங்கப்பா. 2 Cor 5:21 பிதாவே, நான் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத இயேசுவை எனக்காக பாவமாக்கினீரே. பிதாவே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பாவமாக்கினீரே. அவருடைய நீதியினால் நாங்கள் நீதிமானாக்கப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உபாகமம் 28:14 இன்று தேவன் எனக்கு விதிக்கிற என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவோ அவைகளின்படி நடக்கவோ அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தார் கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஓ, சொல்லலாமா? கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கை கொள்ளணும். அப்பா, ஒரு வார்த்தையும் விடாம உங்க வார்த்தையை நான் அப்படியே கீழ்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ, நான் உங்க வார்த்தைக்கு கீழ்படியும் போது நன்மை உண்டே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது எனக்கு ஆசீர்வாதம் உண்டே. இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் பெற்றுக் கொள்கிறேன். யோபு 22:28 நான் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது எனக்கு நிலை வரப்படும், என்னுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கோ. கர்த்தாவே, நான் நிர்ணயம் பண்ணின காரியங்களிலே கர்த்தாவே நான் உறுதியாயிருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை நான் நிலை வரப்படும் மலைக்கு வர வரைக்கும் நான் உறுதியாயிருக்க எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தது போலவே
நானும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்து வளருவேன் சொல்லுங்க. அப்பா ஞானம் எனக்கு உண்டாகட்டும், அப்பா தேவ கிருபை எனக்கு உண்டாகட்டும், மனுஷர் தயவு எனக்கு பெருகட்டும், மனுஷர் தயவு எனக்கு அதிகம் அதிகமாய் பெருகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சங்கீதம் 112:3, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் இருக்கிறது, என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிலை நிற்கட்டும். அப்பா என்னுடைய வீட்டில் நீங்க கொடுக்கிறதான ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்றென்றும் என் வீட்டில் நிலை நிற்பதாக, என்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிலை நிற்கட்டும். அப்பா சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களாய் என்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை எனக்கு காண்பிக்கிற தேவனே, நான் என் ரட்சிப்பை கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த பூமியில நீர் எனக்கு வைத்திருக்கிற காலம் வரைக்கும் நான் என்னுடைய ரட்சிப்பில நிலையாய் நிலைத்து நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. சங்கீதம் 91:1, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவேன். ஓ ஆகினாலே அப்பா பொல்லாப்பு எனக்கு நேரிடுவது இல்லை, பாதை என்னுடைய கூடாரத்தை அணுகுவது இல்லை. சங்கீதம் 91:10, பொல்லாப்பு எனக்கு நேரிடக் கூடாதப்பா, வாதையின் கூடாரத்தை அணுகுவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாப்பையும் வாதையும் என்னுடைய வீட்டை விட்டு என்னுடைய எல்லைகளை விட்டு ஆவியாத்மா சரீரத்தை விட்டு வெளியேற்றுகிறேன். ஏசாயா 54:13, என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். ஒருவேளை இன்னும் நமக்கு பிள்ளைகள் பிறக்கலனாலும் பரவாயில்ல, யூ கோயிங் டு ப்ரே ஃபார் யுவர் ஜெனரேஷன், யூ கோயிங் டு ப்ரே ஃபார் யுவர் ஜெனரேஷன். உங்க சந்ததிக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தரப்போகிற சந்ததிக்காக ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கோ, நிச்சயமாக இதை நான் என்னுடைய கண்களினாலே பார்ப்பேன், இது என்னுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற சுதந்திரமாக இருக்கிறது. எபேசியர் 3:16-17, நான் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவோ, விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவோ, நான் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவனாய் இயேசுவின் நாமத்தில் நிலை நிற்பேன். அப்பா அப்பா நான் உள்ளான மனுஷனில் பலப்படணும் அப்பா, அதற்கு ஆவியின் பலன் என்னிடத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்களுடைய இருதயத்தில் வாசமா இருக்கணும், அன்பில் வேரூன்றவங்களா நிலை பெற்றவனா இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மத்தேயு 5:44, என் சத்துருக்களை சிநேகிப்பேன் சொல்லுவோம், என்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், என்னை பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன், என்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் என்னை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுவேன். அப்பா இவ்விதமா நாங்கள் செய்ய வேண்டும் என்பது உம்முடைய கட்டளையா இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது இயேசுவே உங்க வார்த்தையின்படி எங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்கிறோம், என்னை சபிக்கிற நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், என்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறோம், எங்களை நிந்திக்கிறவர்களுக்கு எங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லுவோம், நான் என்னை நானே முற்பிதாக்களின் தீமையான மாசுபாட்டிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவித்துக் கொள்கிறேன். அப்பா தீமையான காரியங்கள் எங்கள் முற்பிதாக்கள் வழியாக வந்ததான எல்லா தீமையான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறுவதாக. நாங்கள் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய முற்பிதாக அப்பா எல்லா விதமான அவங்களுடைய வழியில் வந்ததான எல்லா கிரியைகளையும் நாங்கள் வெட்டி போடுகிறோம், எல்லா விதமான மாசுபாடும் எங்களை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய ஃபேமிலி செயின அப்பா இந்த எங்களுடைய முற்பிதாக்கள் இடத்திலிருந்து வெட்டி அப்பா இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததி அப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். என்னுடைய முற்பிதாக்களின் மதங்களின் மூலமாயோ விக்கிரக ஆராதனைகள் மூலமாயோ என்னுள் தொடர்ந்து வந்த தீமையான மாசுபாடுகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறுவதாக சொல்லலாமா. கர்த்தாவே எல்லா விக்கிரக வல்லமைகள் விக்கிரக ஆராதனைகள் மூலமாக எனக்குள்ள வந்ததான தீமையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இருதயத்தின் அறைகளை விட்டு என்னுடைய ஆத்மாவை விட்டு அப்பா என்னுடைய இருதயத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஒரு சுத்திகரிப்பு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. நான் பிசாசோடும் அவனுடைய செயல்பாடுகளோடும் எனக்கு இருந்த கடந்த கால வாழ்க்கையின் தொடர்புகளையும் அவற்றின் மாசுபாடுகளையும் வல்லமையுள்ள இயேசுவின் ரத்தத்தினால் அழிந்து போகும்படி கட்டளையிடுகின்றேன். எல்லாரும் சொல்லலாமாக, கர்த்தாவே எனக்கும் பிசாசுக்கும் எந்த தொடர்பும் இருக்க கூடாதப்பா. அப்பா இயேசப்பா நீங்க இந்த பூமியில் இருக்கும்போது எவ்வளவு தைரியமா நீங்க சொன்னீங்களே, அப்பா இந்த உலகத்தின் அதிபதி வருகிறாங்க, எனக்கு அவனிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தைரியம், அப்படிப்பட்ட ஒரு உறுதி, அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் எங்களுக்கு உண்டாக வேண்டும். ஓ நாங்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு உறுதி உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் பிசாசுக்கும் இருக்கிறதான எல்லா தொடர்புகளையும் நாங்கள் வெட்டி போடுகிறோம். ஓ பழைய வாழ்க்கையின் மூலமாக எங்கள் பாப வாழ்க்கையின் மூலமாக எங்கள் முற்பிதாக்கள் மூலமாக வந்ததான அவனுடைய எல்லா தொடர்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டி போடுகிறோம். திறக்கப்பட்ட எல்லா தீமையின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுவதாக.
இயேசுவின் இரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லா தீமையின் விக்கிரக தொடர்புகளை இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். கமான் கமான் எல்லாரும் சொல்லலாமா? எல்லா விக்கிரக தொடர்புகள், எல்லா விதமான விக்கிரக தொடர்புகள், அந்த விக்கிரகத்தினுடைய பெயரை சொல்லுங்க. உங்களுடைய ஃபேமிலியிலிருந்து தான் அந்த குல தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி இயேசுவின் நாமத்தினால இந்த பெயரில் கிரியை செய்கிற இந்த விக்கிரக தொடர்பை இயேசுவின் நாமத்தினாலே நான் வெட்டி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் வெட்டி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் வெட்டி போடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கனவின் மூலமாய் நுழைந்த தீமையான மாசுபாடுகளை வல்லமையுள்ள இயேசுவின் இரத்தத்தினால் வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். மூலமாய் நுழைந்த எல்லா தீமையின் வல்லமைகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டோ. எங்களுடைய கனவின் வழியாய் எங்களை அப்பா பலவீனப்படுத்தி எங்களை அசுத்தப்படுத்தினதான பிசாசனுடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறுவதாக. என் கனவின் மூலமாக என் வாழ்க்கைக்கு எதிராக திட்டமிடப்பட்டுள்ள எல்லா பிசாசின் சதி திட்டங்களோ வல்லமையுள்ள இயேசுவின் இரத்தத்தினால் கடிந்து வெளியேற்றுகிறேன். கனவின் தீமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாய் மாற்றப்படுவதாக. எத்தனையோ கனவுகள், எத்தனையோ கனவுகள் மூலமா பிசாசனவன் தந்திரமான கிரியைகளை வச்சிருக்கிறான். எல்லா சதி திட்டங்களும் அழிக்கப்படுவதாக. வல்லமையுள்ள இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கடிந்து வெளியேற்றுகிறேன். அப்பா, நிறைய நேரங்கள் அந்த கனவுகள் எங்களுக்கு மறந்துருச்சு. நிறைய நேரங்கள் அந்த கனவுகளை நாங்கள் உதாசீனப்படுத்திட்டோம். ஆனால் அது எல்லாவற்றின் மூலமாக சத்ருவானவன் தந்திரமாக வந்து அப்பா அவனுடைய திட்டங்களை அவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், அவனுடைய கனவின் மூலமாக அவனுடைய எல்லா திட்டங்களும் வந்ததான எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் வெளியேறுவதாக. கனவின் தீமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெயமாய் மாற்றப்படுவதாக. என் கனவில் வரும் நதிகள், தீமையின் நதிகள், மரங்கள், காடுகள், தீமையின் உறவுகள், என்னை துரத்துகிறவர்கள், மரித்து போன எனது உறவினர்கள், பாம்புகள், தேள்கள், மிருகங்கள், ஆவிநிலை மனைவிகள், ஆவிநிலை கணவன்கள், மற்றும் என்னை ஏமாற்றும்படி வேடமிட்டு வருகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் வேர் முதலாய் எரிந்து சாம்பலாய் போவதாக சொல்லலாம். பாக கத்தாவே, எங்களுடைய கனவுல வருகிறதான எல்லா தீமையின் நதிகள், மரங்கள், காடுகள்லாம் வெளியேறட்டும். அப்பாக, விசேஷமா தெரிஞ்ச நபர்களை போல எங்க வாழ்க்கையில வந்ததான பிசாசனுடைய எல்லா மாயையான நபர்களையும் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் கனவு எல்லைகளை விட்டு வெளியேற்றுகிறோம். அவற்றை நிமித்தமாக எங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்த எல்லா தீமையின் தாக்கங்களும் எங்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் வேர் முதலாக இந்த தாக்கங்கள் எங்களை விட்டு வெளியேற்றுகிறோம். அப்பா, வயிற்று பகுதி மேல கை வச்சு ஜெபிக்கலாமா? எங்க வாழ்க்கையில காணப்படும் எல்லா தீமையின் மரங்களும் செடிகளும் கொடிகளும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் எரிந்து சாம்பலாய் போவதாக சொல்லலாம். சொல்லலாம், இதெல்லாம் பிசாசனவன் தந்திரமாக வந்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள விதைத்திருக்கிற தீமையின் விதைகளாக இருக்கிறது. அந்த ட்ரீம் எல்லாம் வந்து ஒரு விதை. இந்த கெட்ட கனவு எல்லாமே பிசாசு விதைச்சிருக்கிற ஒரு ஒரு ஈவில் சீடு, தீமையின் விதை. இதை நம்ம கண்டுகொள்ளாம விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்குள்ள முளைச்சி அது மரமா செடியா கொடியா அது முளைச்சி அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு திடீர்னு ஒரு காலத்துல ஒரு தீமையை நிறைய நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெர்மினல் இல்னஸ்னு சொல்லுவோம், இந்த கேன்சர், இந்த மாதிரி மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் எல்லாம் எதனால வருது தெரியுங்களா? கனவின் மூலமாக நிறைய நேரங்களில் விதைக்கப்பட்ட தீமையின் விதைகளாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ் நிறைய ரீசன் இதுக்கு சொல்லலாம். ஆனா இந்த மரணத்துக்கு ஏதுவான அநேக வியாதிகள் வருவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம சத்ருவினால விதைக்கப்பட்ட இந்த தீமையின் விதைகளை நம்ம கண்டுகொள்ளாம விட்டுட்டோம். ஆகினால் இப்பொழுது நம்ம சொல்ல போகிறோம், இந்த தீமையின் விதைகள் சத்ருவினால விதைக்கப்பட்டு எங்க வாழ்க்கையில முளை தெளிம்பி இருக்கிற மரம், செடி, கொடி எல்லாம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு பிடுங்கி எறிந்து போடுகிறேன். எல்லாவற்றையும் நான் பிடுங்கி எறிந்து போடுகிறேன். பரலோக அக்கினி இறங்கி இந்த எல்லா மரம், செடி, கொடிகளை இயேசுவின் நாமத்தினால வெட்டி போடுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எரித்து சாம்பலாக்கி போடுவதாக. என் சரீரத்துக்குள் மறைந்திருக்கோ எல்லா தீமையின் அந்நியர்களோ தங்கள் மறைவிடங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் இப்போதே வெளியேறுவார்களாக. எங்கள் இருதயத்தின் அறைகளுக்குள்ளாக, ஒரு சில அறை தத்தளிப்போடு வெளியேறுவார்களாக. ஒரு வழியாய் நுழைந்தவர்கள் ஏழு வழியாய் எங்களை விட்டு வெளியேறுவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே மறைவிடங்களிலே மறைந்திருக்கிறவர்கள் மேலே பரலோக அக்கினி ஊற்றப்படுவதாக. பரிசுத்த வெளிச்சம் அறைகளுக்குள்ளாக பிரவேசித்து தீமையின் அந்நியர்கள் எங்கள் இருதயத்தின் அறைகளை விட்டு வெளியேறுவார்களா என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அறிந்தோ அறியாமலோ எனக்கு சாத்தானின் திட்டங்களோடோ அவன் பிரதிநிதிகளோடும் இருக்கும் எல்லா தொடர்புகளையும் இயேசுவின் நாமத்தில் வெட்டி எரித்து போடுகின்றேன். அப்பா, இந்த நாளில் சாத்தானின் திட்டங்களோடு இருக்கிறதான எல்லா விதமான
தொடர்புகளை வெட்டுகிற எல்லா விதமான பிசாசனுடைய இந்த பிரதிநிதிகளோடு எனக்கு இருக்கிறதான எல்லா விதமான லிங்கையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட் பண்ணி போடுறேன், நான் கேன்சல் பண்றேன், இயேசுவின் நாமத்தில் வெட்டி நான் எரித்து போடுகிறேன். நான் இயேசுவின் இரத்தத்தினாலே இயேசுவின் சரீரத்தோடு சபையோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் கனவின் மூலமாக பிசாசின் பந்தியில் உட்கொண்ட விஷத்தன்மையுள்ள உணவுகளை பருகின பானங்களை வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை இடுகிறேன். சொல்லலாமா, எல்லா விஷத்தன்மையுள்ள உணவுகள், ஓ விஷத்தன்மையுள்ள பானங்கள் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறுவதாக. உணவில் கனவிலே நான் சாப்பிட்டது போல வந்த எல்லா கனவுகளையும் இயேசுவின் நாமத்தினால் நான் கேன்சல் பண்ணி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் கேன்சல் பண்ணி போடுகிறேன். அது என்னுடைய இரத்த ஓட்டத்தில் கலந்திருக்குமானால் இயேசுவின் இரத்தத்தினால் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிசாசின் விஷத்தன்மையுள்ள உணவுகளும் பானங்களோ எனக்குள் வரும்படி திறக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களோ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. தீமையான வாசல்கள், பிசாசனுடைய விஷத்தன்மையுள்ள கிரியைகள் நுழையும்படி திறக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. என்னுடைய இரத்த ஓட்டத்தில் கலந்திருக்கும் சகல விதமான எதிர்மறையான வல்லமைகளும் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகின்றேன். இயேசுவின் இரத்தம் என்னுடைய இரத்த ஓட்டத்தில் கலந்திருக்கிறது. சொல்லலாமா, கர்த்தாவே எல்லா எதிர்மறையான வல்லமைகள் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய இரத்த ஓட்டத்தை விட்டு வெளியேறுவதாக. இப்பொழுதே இயேசுவின் இரத்தம் என்னுடைய இரத்தத்தை சுத்திகரிக்கட்டோ, இயேசுவின் இரத்தம் என்னுடைய இரத்தத்தை சுத்திகரிக்கட்டோ, என்னுடைய உச்சம் தலந்து உள்ளம் கால்வரிக்கு ஓடுகிற இரத்தம் இயேசுவின் இரத்தமாக இருக்கட்டோ. ஓ கிறிஸ்துவனுடைய பண்ணுங்க. இது ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ட். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். ஒவ்வொரு நாளும் காலை வேலையில் நான் எழுந்த உடனே நான் இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோட எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் சொல்லுவோமாக. இப்பொழுது நம்முடைய உச்சந்திலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி பாய்ந்து செல்லும்படியாக நம்ம ஜெபிக்கலாமாக. ஒவ்வொரு அவயவங்களா சொல்லி, ஒவ்வொரு அவயவங்களா சொல்லுங்க. ஒருவேளை பலவீனப்பட்ட அவயவம் ஏதாவது இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த அவயவத்துல ஸ்பெசிபிக்கா சொல்லி கொஞ்ச நேரம் அங்க பரலோக அக்கினி இறங்கட்டும்னு சொல்லி சொல்லுங்க. ஒருவேளை முதுகு தண்டுவடத்துல உங்களுக்கு வலி இருக்கலாம், ஒருவேளை வயிற்று பகுதியில வேதனைகள் இருக்கலாம், எந்த இடத்துல பலவீனங்கள் இருந்தாலோ இப்பொழுது அந்த பகுதியிலே பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி பாய்ந்து செல்லட்டும்னு சொல்லி சொல்லுங்க. பலவீனப்பட்ட உடல் உறுப்புகளிலே கர்த்தருடைய அக்கினி பாய்ந்து செல்லும்படியாக இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். ஓ பரிசுத்தாவினுடைய அக்கினி இந்த நாளில் உச்சம் தளர்ந்து உள்ளம் கால் வரைக்கும் பாய்ந்து செல்லட்டோ. எங்களுடைய தலைப்பகுதியை பரிசுத்தாவினுடைய அக்கினி நிரப்பட்டோ. எங்கள் மூளை பகுதியை பரிசுத்தாவினுடைய அக்கினி நிரப்புவதாக. எங்கள் கண்களை பரிசுத்தாவினுடைய அக்கினி சுத்திகரிப்பதாக. எங்களுடைய காதுகளை பரிசுத்தாவினுடைய அக்கினி சுத்திகரிக்கட்டோ. எங்கள் வாயை, எங்களுடைய உதட்டை, எங்களுடைய நாவை பரிசுத்தாவினுடைய அக்கினி சுத்திகரிக்கட்டோ. எங்கள் இருதய மஜ்ஜைகள் அப்பா எல்லாவற்றிலோ இப்பொழுதே பரலோக அக்கினி பாய்ந்து செல்லட்டோ. அப்பா எங்களுடைய நகம், எங்களுடைய முடி, ஏனென்று சொன்னா நாங்க முழுசு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டோமே, எங்கள் உங்களுடைய ஆலயமா மாற்றிட்டீங்களே, ஆகையினால வேற எந்த கிரியைகளுக்கும், வேற எந்த அசுத்தங்களுக்கும், வேற எந்த பலவீனங்களுக்கும் எங்க சரீரத்துல இடம் இல்லை என்று சொல்லுகிறோம். இப்பொழுதே பரலோக அக்கினி இப்பொழுது முழுவதுமாக பாய்ந்து சென்று எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, பரிசுத்தப்படுத்துவதாக, அசுத்தங்கள் வெளியேறுவதாக, பலவீனங்கள் வெளியேறுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் பிறந்த ஊரில் இருந்து என்னை தொடர்ந்து வருகிற அசுத்த வல்லமைகள், அசுத்த கிரியைகள் பரலோக அக்கினியால் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. நாங்கள் பிறந்த ஊரில் இருந்து அங்கிருந்து எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தொடர்ந்து வருகிற எல்லா வல்லமைகளோ, அசுத்த கிரியைகளோ பரலோக அக்கினியால் எரிந்து சாம்பலாய் போவதாக, எரிந்து சாம்பலாய் போவதாக.
என் குடும்ப பெயரிலிருந்து என் மேல் தொடர்ந்து வருகிற எல்லா சாபங்களோ இயேசுவின் நாமத்தினாலே இன்றே அழிந்து போவதாக சொல்லலாமா? என் குடும்ப பெயரிலிருந்து என் மேல் தொடர்ந்து வருகிற எல்லா சாபங்களோ இயேசுவின் நாமத்தினால் இன்றே அழிந்து போகும். Right now, Lord. நாளைக்கு இல்லப்பா, இன்னைக்கு நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இப்பொழுதே வெட்டப்படுவதாக. என் குடும்ப பெயரிலிருந்து வருகிற எல்லா சாபங்களோ இயேசுவின் நாமத்தினால வெட்டப்படுவதாக. நான் வாழும் பகுதியிலிருந்து செயல்படுகிற எல்லை ஆவிகளை டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ட, அவைகளுடைய சாபங்களை இயேசுவின் ரத்தத்தினால் என்னை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். இந்த எல்லை ஆவிகள் கண்காணிக்க பயன்படுத்துகிற எல்லா உபகரணங்களையும் கருவிகளையோ, அவன் அனுப்புகிறதான எல்லா நபர்களையோ, கண்காணிக்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறட்டோ. அவைகளுடைய கண்கள் குருடாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த எல்லை ஆவிகள் எங்களை கண்காணித்துக் கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க எல்லைக்குள்ள வர முடியாதபடி எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே குருடாக்கப்படுவதாக. எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் செயலற்க செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நான் எனக்கு தொல்லை கொடுக்கிற ஆவிகளின் பிடியிலிருந்து இப்பொழுதே முழு விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். எல்லா தொல்லை கொடுக்கிற ஆவிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே முழு விடுதலையை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்பா கர்த்தர் எனக்கு அப்பா நீங்க அப்பா ஒரு விடுதலையை தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்வோம், பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி என்னை இப்போதே பரிசுத்தப்படுத்துவதாக. பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி என்னை இப்போதே பரிசுத்தப்படுத்துவதாக. சொல்லுங்க 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 அப்பா, பரலோக அக்கினி இப்பொழுதே உச்சம் தழுந்து உள்ளம் கால் வரைக்கும் எங்க மேல பாய்ந்து செல்லட்டும் அப்பா. உச்சம் தழுந்து உள்ளம் கால் வரைக்கும் எங்க மேல பாய்ந்து செல்லட்டும் அப்பா. இப்பொழுதே பரலோக அக்கினி ஊடுருவி பாய்வதாக என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம். அடுத்ததாக சொல்லி ஜபிக்கலா, எல்லா தீமையின் பிடிகளிலிருந்து என்னை நானே இயேசுவின் நாமத்தில் விடுவித்துக் கொள்கிறேன். எல்லா தீமையின் பிடியிலிருந்து என்னை நானே இயேசுவின் நாமத்தில் நான் விடுவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் விரும்புகிறதான விடுதலை, கர்த்தர் விரும்புகிறதான சுகம், கர்த்தர் விரும்புகிறதான அப்பா அந்த அந்த ஆண்டவரே அந்த முழுமை, அந்த பெர்ஃபெக்ஷன் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும்படி இந்த நாளிலே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் எத்தனை பெரியவராக, ஓ நாங்கள் இவ்விதமாய் ஜெபிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீரே, எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிச்சோம். நீர் எங்களுக்கு அப்பா பதில் தந்ததற்காக இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நிச்சயமாய் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீர் நேர்த்தியாய் நன்மைக்கு ஏதுவாக நீர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நாங்கள் அதிகமாய் பரிசுத்தத்திலே நாங்கள் காத்திருந்து இன்னும் அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் எல்லைகள் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் தேவன் விரும்புகிற கிரியைகள் மாத்திரம் நடக்கட்டும், தேவனுடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும். நீங்க உயர்ந்துருங்க. எப்பொழுதும் ஆண்டவரே உங்கள் சிங்காசனத்துக்கு முன்னாடியே நாங்கள் இருக்கிறோன்ற அந்த உணர்வு எங்ககிட்ட இருக்கட்டும்ப்பா. அப்பா எப்பொழுதுமே நாங்கள் ஆவிக்குரிய நிலையிலே உன்னதங்களிலே உம்மோடு அமர்ந்திருக்கிறோம் என்கிறதான எண்ணம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும்ப்பா. நாங்கள் ஃபிசிக்கலாக எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் உங்கள் சிங்காசனத்துக்கு முன்னாடி நாங்கள் இருக்கிறோன்றத அந்த உணர்வோடு கூட நாங்கள் இருக்கும்பொழுது எங்களை நாங்களே பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம், எங்களை நாங்களே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். அதனால் இந்த எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கட்டும், எங்கள் குடும்பத்தில் உண்டாகட்டும், எங்கள் சந்ததியில் உண்டாகட்டும், எங்கள் சபைக்கு உண்டாகட்டும். அப்பா நீங்கள் மாத்திரம் உயர்ந்துருங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய நோக்கம் நிறைவேறுவதாக உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.